Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கம்பெனியில் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ளிப்கார்ட் கரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா www.flipkartcareers.com சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதான் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட அஃபிஷியல் ஹோம் பேஜ். டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் அட் இந்தியான்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஜாபுங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைனா டெஸ்க்டாப் மோடு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப்ஸுங்கிறது வந்து ஸ்ட்ரைட்டாகவே டிஸ்பிளே ஆகும், டாப்பில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாப்ஸ் அட் இந்தியான் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குமோ அதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். டோட்டல் 113 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபவுண்டுன்னு சொல்லி வந்திருக்கு. நீங்கள் வந்து கீவேர்டு வந்து வச்சு கூட நீங்கள் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழேயே கொடுத்துருப்பாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜர், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர், ஹெச்ஆர் பார்ட்னர், இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து என்னென்ன லொக்கேஷன் சொல்லி அதிலேயே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர்னு சொல்லிட்டு கீழே வந்து பெங்களூர் கர்நாடகான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷனும் சொல்லி அதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடுத்தடுத்த பேஜில் போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எது வந்து சூட்டபுளான ஜாபோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அபவுட் ஃப்ளிப்கார்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் பற்றின டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து நீங்கள் என்ன என்ன மாதிரியான ஒர்க் வந்து இதில் செய்ய போகிறீங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து வாட் யூ வில் நீர், உங்களுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து தேவை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பிஇ பிடெக் இல்லைனா அதுக்கு ஈக்குவலான எஜுகேஷன் இருக்கணும். 8 இயர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து என்னென்ன லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஜாவா, C++ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அடுத்தது ஓப்பன் பொசிஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு பொசிஷன் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கில்ஸ் ரெக்குயர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஜாப் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, பெங்களூர் கர்நாடகான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து அப்ளைன்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா அப்லோட் ரெசியூம், உங்களுடைய ரெசியூம் வந்து இதில் அப்லோட் பண்ணணும். அது வந்து எவ்வளோ MB இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 MB தான் இருக்கணும். அந்த ரெசியூமோட சைஸு என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் ஃபார்மேட்டு, PDF ஃபார்மேட்னு. அதுக்கு கீழே வந்து நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை வந்து இதில் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது ஜெண்டர், கரண்ட் லொக்கேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஐஎம் நாட் ரோபோட்னு இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு கேப்சா வந்துச்சுன்னா கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதில் வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஃபில் பண்ணணும். ரெட் கலரில் ஒரு ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள், அதனால் எல்லாமே வந்து ஃபில் பண்ணணும், மேண்டேட்ரி. எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. ஒரு ஒரு ஜாபுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து 44 people ஹாவ் அப்ளைட் ஃபார் திஸ் ஜாப்னு போட்டு லாஸ்ட் அப்ளைட் வந்து டுடே, இன்றைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவிங் அட் ஃப்ளிப்கார்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நோ யுவர் டீம்னு இருக்குது. அதில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங், ப்ராடக்ட், டிசைன், டேட்டா சயின்ஸ், நீங்கள் வந்து எதில் வந்து எந்த டீமில் வந்து போக ஆசைப்பட்றீங்க எல்லாமே வந்து இதில் பார்த்துக்கலாம். ஹவ் வி ஹையர், இவங்க வந்து எப்படி வந்து ஹையர் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் இன்டர்வியூ ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் படித்து பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து இமெயில் வரும், இல்லைனா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடிக்கடி இந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு சூட்டபுளான ஜாப் இருக்கிறப்ப அதுக்கு அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.